ஸ்ரீ சங்கரா டிவியின் நவசண்டியோம சிறப்பு நேரலை நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி. இந்த சிறப்பான நவசண்டியோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கணும்னு நினைச்சிங்கன்னா நிச்சயமாக கீழே தெரியக்கூடிய அந்த எண்ணுக்கு நீங்கள் அழைத்து உங்களை நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம். அற்புதமான வாய்ப்பு. வாழ்க்கையில் எனக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்குது, குழந்தை பாக்கியம் இல்லை, வியாபார தடையாக இருக்குது, எனக்கு வந்து எந்த ஒரு முதலடி எடுத்து வைத்தாலும் அது தடையாகவே அமைகிறது, இப்படி எந்த பிரச்சனை இருந்தாலும் கண்ணீர் இருக்கின்றது, இப்படி எந்த பிரச்சனை இருந்தாலும் இதற்கு ஒரே தீர்வாய் இந்த நவராத்திரியை முதற்கொண்டு இந்த நவராத்திரியில் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தன்று இந்த ஓமம் நடைபெற இருக்கின்றது. இதில் கண்டிப்பாக நீங்களும் பங்கெடுத்துக் கொள்ளலாம். அந்த வகையில் இன்றைக்கு வந்து இரண்டு சிறப்பு விருந்தினர்கள் நமக்கான சிறப்பான விளக்கங்களை வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க. இதுல அம்மா நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும்னு நினைச்சேன். வசினி தேவதைகள் அப்படின்னு சொல்றாங்க, அவர்கள் யார், அவர்களை இந்த ஓமத்திற்கு நாம் அழைத்து நாம் வந்து செய்ய இருக்கின்றோம் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருந்தார்கள். அதை பற்றி ஒரு விளக்கம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கணுமா? அதாவது எனக்கு தெரிஞ்ச அந்த விவரங்கள் வந்து, தேவியே வந்து இந்த அசுரனை வதம் பண்ண பிறகு, பண்டகாசுரனை வதம் பண்ணதுக்கு அப்புறம் ரொம்ப உக்ரமாக இருந்தா. ஸோ தேவர்கள் முனிவர்கள் எல்லாரும் அசுரனை வதம் பண்ண தேவி அவளுடைய உக்ரம் அடங்கணும்னு சொல்லி சிவபெருமான்கிட்ட போய் சொல்கிறாங்க. அப்போ சிவபெருமான் வந்து தேவிகிட்ட சொல்கிறான், மனோன்மணியாக நீ வந்து பூலோகத்தில் போயிட்டு தபஸ் பண்ணு அப்படின்னு சொல்கிறார். ஸோ அம்பாள் வந்து இந்த திருமையச்சூர் அப்படிங்கிற இந்த இடத்த வந்து தேர்ந்தெடுத்து இங்கே வந்து அவ தவம் பண்ணும் பொழுது அவ மனோன்மணியாக இங்கே தபஸ் பண்ணுறாள். அப்போ அவளினுடைய அந்த திருமுகத்திலிருந்து இந்த வசீன தேவதைகள் எல்லாருமே வந்து வராங்க. அப்போ இவ கட்டளையிடுறா, என்னை வந்து நீ 1000 நாமத்தை சொல்லி நீங்கள் எல்லாரும் என்னை துதி பாட வேண்டும்னு தேவி சொன்னதுனால தான் அந்த ஸ்ரீ மாத்ரே அப்படின்ற ஒரு அக்ஷரத்தோடு அவங்க வந்து ஆரம்பிக்கிறாங்க. இந்த 1000 நாமாவளிகள் வந்ததற்கான கதை வந்து அதுதான். அற்புதமாக சொன்னீங்க. இந்த 1000 நாமாவளிகள் அப்படின்னு சொன்ன உடனேயே நம்மளுடைய ஸ்ரீ சங்கரா டிவியினுடைய அடுத்த இறை முயற்சி வந்து எனக்கு நினைவிற்கு வருகின்றது. கோவையில் இருக்கக்கூடிய தண்டு மாரியம்மன் ஆலயத்தில் வந்து வருகின்ற 20ஆம் தேதி காலை, வெள்ளிக்கிழமை காலை 10:30 மணியிலிருந்து 12 மணி வரை நம்ம லலிதா சகஸ்ர நாமத்தினை வந்து பாராயணம் செய்ய இருக்கிறார்கள். இதில் வந்து அந்த ஆலயத்தில் எல்லோருமே வந்து பங்கெடுக்கலாம், இல்லத்தில் இருந்தபடி நீங்களுமே பங்கெடுக்கலாம். அதாவது லக்ஷ்மி சகஸ்ர நாமத்திற்குரிய மகிமைகள் என்ன அப்படின்றத நம்மளுடைய ஸ்ரீ சங்கரா டிவியினுடைய நிகழ்ச்சியின் மூலமாகவே நீங்க எல்லோருமே உணர்ந்திருப்பீங்க. அதனால உங்கள் அருகில் இருக்கக்கூடிய உங்களுடைய உறவுகள், இல்ல நீங்க எல்லா பெண்மணிகளும் ஒன்று சேர்ந்து, பெண்மணிகள் இல்ல அனைவருமே ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டு பிரார்த்தனையாக இந்த பாராயணம் செய்தால், ஒருத்தர் ஒரு முறை சொன்னாங்கன்னா கூட கோடி நபர்கள் ஒவ்வொரு முறை சொல்லும் பொழுது அது கோடான கோடி லலிதா சகஸ்ரநாமம் பாராயணம் செய்ததற்கு இணையான ஒரு முயற்சியை நம்மளுடைய ஸ்ரீ சங்கரா டிவி முன்னெடுத்து வைக்கிறார்கள். இந்த முயற்சிக்கு, இந்த இறை பணிக்கு கண்டிப்பா நீங்களும் இணைந்து செயல்படணும் அப்படிங்கிறத ரொம்ப பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அது மட்டும் இல்ல, நீங்க குழுவா இணைந்து ஒரு பாராயணம் செய்யறீங்க அப்படின்னா அது அழகா நீங்க ஒரு போன்ல பதிவு செய்யலாம். பதிவு செஞ்சு அதற்கான எண்களையும் வாட்ஸ்அப் எண்ணையும் நாங்க இப்ப வந்து உங்களுக்காக கொடுத்துருக்கோம். அந்த எண்ணுக்கு நீங்க அந்த ஒளிப்பதிவு செய்ததை நீங்க எனக்கு அந்த ரெக்கார்டு அனுப்பி வச்சிங்கன்னா அதையுமே அன்றைக்கு நேரலை நிகழ்ச்சியில் ஒளிபரப்ப இருக்கின்றார்கள். நீங்கள் எந்த ஊரில் எந்த இடத்துல நீங்கள் இருந்தாலும் குழுவாக சேர்ந்து இந்த பாராயணம் செய்யும் பொழுது லலிதா சகஸ்ரநாமத்தினை பாராயணம் செய்யக்கூடிய அந்த வீடியோ பதிவினை நேரலை நிகழ்ச்சியில் ஒளிபரப்பவும் நாங்கள் ஆவலோடு காத்திருக்கின்றோம். இந்த வாய்ப்பையும் எல்லோருமே பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சுவாமி, உங்கள் அருகிலேயே வந்து நம்ம சொன்ன இரண்டு பிரசாதங்களையும் வந்து நம்ம கொடுக்கணும்னு சொல்லி வைத்திருந்தோம். அதனுடைய சிறப்புகளை பற்றி மீண்டும் ஒரு முறை நம்மளுடைய பக்தர்களுக்காக சொல்லுங்கள். அம்பாள் சொன்னேன் இல்லையா, இப்போ நீங்கள் சொன்னேன் இல்லையா, லலிதா சகஸ்ரநாமம், முதல்ல அம்மா வந்து நவகிரகத்துக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க இல்லையா. ஸோ தெரியும், இப்போ ராகுகால பூஜை அப்படின்னா அம்பாளுக்கு தான் பண்ண போகிறோம். இப்போ ராகுகேது பயிற்சி வருது, இப்போ ராகுகால பூஜை அப்படின்னா அம்பாள் தான், செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா எல்லா கோவிலையும் துர்கைக்கு பண்ணுவோம்மே, துர்கைக்கு பண்ணுவோம். இப்போ நீங்கள் வெள்ளிக்கிழமை பண்ணக்கூடிய ராகுகாலத்தில் தான் அந்த லலிதா சகஸ்ரநாமம் வச்சுட்டு இருக்கோம். இந்த கிரகங்களோட சஞ்சாரங்களும் அம்பாளுக்கும் நிறைய தொடர்பு உண்டு. என்னால் போய் லலிதாம்பிகை பார்க்க முடியல அப்படிங்கிற பட்சத்துக்கு இதை மாதிரி ஒரு சிலையை அவள் கொடுக்குற பிரசாதமாக எடுத்து நம்ம ஆற்றுல வச்சுருந்து அதையே நம்ம லலிதாம்பாளாக பிரார்த்தனை, மனோன்மணியாக லலிதாம்பாளாக பிரார்த்தனை பண்ணினோன்னு அத்தனை காரியமும் உடனே சக்ஸஸ் ஆகிடும். அம்பாளோட அனுகிரகம் உடனே கிடச்சிடும். ஏன்னா அம்மாவுக்கு தான் உடனே இளகின மனசு, அப்பாவுக்கு கூட அப்படி கிடையாது. ஏன்டா அப்படி பண்ணுறேன்னு கேட்பேன். அம்மா நீ என்ன ஆனாலும் 1 ரூபாய் சாதம் எக்ஸ்ட்ரா சாப்பிட்டா சந்தோஷமாயிடுவார். அதனால் தாய்ங்கிறதுக்கே அதுதான் டெஃபினிஷன், இளகின உள்ளம். நீங்கள்லாம் தாய் தானே,
ஆனால் எல்லாம் அம்பாள் சுரூபம். ஆனால் தான் அந்த ஒரு சுகாசினி பூஜை பண்ணுறோம், ஒரு கன்னியா பூஜை பண்ணுறோம், எல்லாம் அம்பாளாக வரிச்சை பண்ணுறோம். அதான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சரி தெரியும் உங்களுக்கு, அவ வந்து அம்பாளை எப்படிலாமோ பிரார்த்தனை பண்ணார், என்னெல்லாமோ அவரை ஃபுல்லாக ஒரு தெய்வமாகவே பார்க்கல ராமகிருஷ்ணர், தன்னோட சக்கியாக பார்த்தார். அந்த மாதிரி அம்பாள் வந்து நம்ம கூடியே இருக்கா, அம்மா ரூபமாக இருப்பா, சகோதரி ரூபமாக இருப்பா, பாரியா ரூபமாக இருப்பா, குழந்தைகள் ரூபமாக இருப்பா. அதனால் அம்பாள் நம்ம கூடியே தான் எப்போதும் இருக்கா. அதனால் இந்த ஒரு சிலையை நீங்கள் ஆற்றுல வச்சுருந்தா போகிறோம், அம்பாள் நம்ம கூடியே இருக்கான்னு அர்த்தம். எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் சுவாமி, இப்போ நான் வந்து இந்த நவச்சண்டி ஹோமத்தில் கலந்துட்டு இந்த சிலையை நான் வாங்கிக்கிறேன், எனக்கு பிரசாதமாக வருது, இதை நான் ரெகுலராக எப்படி பூஜை பண்ணுறது? ஏன்னா எனக்கு அபிஷேகம் பண்ணியோ இல்லை எனக்கு மந்திரம் சொல்லியோ எனக்கு ஸ்லோகமோ தெரியாது. இப்போ நான் இதை ஒரு வெள்ளிக்கிழமையிலயோ செவ்வாய்க்கிழமையிலயோ நம்மளால இப்படி பிரார்த்தனை பண்ண, சிலை வைத்து வழிபடுதல்ன்றது ஒரு சிலருக்கு அந்த முறைகள் தெரியாது. ஆமா, அது வந்து கல் சிலைக்கு தான் அந்த இதெல்லாம் உண்டு. இதை வந்து வெள்ளி செவ்வாய் ஒரு குங்குமம் சந்தன குங்குமம் வச்சு சுவாமிக்கு நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதை நைவேத்தியம் பண்ணா போறோம். நம்ம பால் குடிக்கிறோம் இல்லை, கிருஷ்ணர் சொன்ன மாதிரி நீ தீர்த்தம் சாப்பிட்டா கூட எனக்கு காமிச்சிட்டு சாப்பிடுன்னு சொல்றாரு இல்லையா. அதனால பலம் புத்திரம் புஷ்பம் தோயம்னு நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதை கிருஷ்ணா அர்ப்பணம், அம்பாளுக்கு தேவியா அர்ப்பணம் அப்படின்னு சொல்லிட்டு அதை காமிச்சுட்டு சாப்பிட்டா போறோம். ஒரு பொட்டு வச்சுட்டு நமஸ்காரம் பண்ணுங்க, அம்பாளை நமஸ்காரம் பண்ணுங்க, நமஸ்காரம் பண்ணுவோம். அம்பாளுக்கு வந்து இந்த திருமாத்திரம் ரொம்ப பிடிக்கும், அதை சொல்லுங்களேன். திருமாதுரம்ங்கிறது மூணு விதமான சுவை கொண்ட ஒரு இனிப்பான பொருள், பால் தேன் நெய். இது வந்து மருந்தாவும் கருதப்படுது. திருமதுரம் வந்து ஒரு ஆயுர்வேதத்தில் மருந்தாவும் கருதப்படுது. அந்த அம்பாளுக்கு வந்து திருமதுரம் நைவேத்தியம் பண்ணிட்டாக அம்பாள் அவ்வளோ சந்தோஷம் ஆயிடுறாளாம். அது எல்லார் வீட்லயுமே இருக்கவும் செய்யும், எல்லாருக்கும் ஈஸியா கிடைக்கிற பதார்த்தம். சாமி காய்ச்சின பாலா பச்சை பாலா? பச்சை பால். காய்ச்சாத பால், காய்ச்சாத பச்சை பால். தேன் கிடைக்கும், நல்ல தேன் கிடைக்கிறது. ஏன்னா நம்ம எப்படியும் வீட்டில் வச்சுருப்போம், தேன்லாம் வச்சுருப்போம், நம்ம நெய்யும் நம்ம வீட்டில் எப்போதும் வச்சுருப்போம். அதனால் இதுக்காக நம்ம ரொம்ப தேடிலாம் போகணுங்கிற பெரிய அவசியம்லாம் ஒன்றும் இல்லை. ஆற்றுல இருக்கிற ஒரு தேன் பால் நெய் மூணையும் கலந்து அம்பாளுக்கு நைவேத்தியத்தை பண்ணிட்டோம், ஒரு கற்பூர ஆரத்தி பண்ணிட்டோம், அட்லீஸ்ட் வெள்ளி செவ்வாயாது பண்ணி அம்பாளை நமஸ்காரம் பண்ணாக்க அதை விட பெரிய பாக்கியம் வேற என்ன இருக்கு? இது எவ்வளவு ஒரு சிம்பிளான ஒரு எளிமையான முறை இது. தேடி செல்ல வேண்டாம்னு சொன்னோன்னு தான் எனக்கு ஞாபகம் வருது. நிறைய பேர் ஆலயத்திற்கு செல்லும் பொழுதுதான் இந்த மாதிரி ஹோமங்களை வந்து பார்ப்பார்கள், செல்லக்கூடியவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். ஆனா இதை எல்லோரிடமும் கொண்டு போய் சேர்க்கணும்ன்றதுக்காக தான் ஸ்ரீ சங்கரா டிவி இந்த ஊடகத்தின் மூலமாக இதை ஒரு 10 நாட்கள் நேரலை நிகழ்ச்சியாக கொண்டு போறோம். ஏன்னா அவன் அருளாலே அவன் தாள் பணிந்து இறைவனுடைய அனுகிரகமும் அனுமதியும் இருந்தால் மட்டும்தான் இதில் பங்கெடுக்க முடியும். எவ்வளவுதான் நம்ம சொன்னாலுமே அவங்களுக்கு இதில் பங்கெடுக்கணுன்ற பிராப்தம் இருந்ததுனால் மட்டும்தான் அவங்களால பங்கெடுக்க முடியும். அதற்காக தான் நம்ம இதை வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த வாய்ப்புன்றது மக்களுக்கு எவ்வளவு பெரிய வாய்ப்பு நீங்க நினைக்கிறீங்கம்மா? ஐயோ நிஜமாவே இப்போ நம்ம இங்க உட்கார்ந்து பேசுறதுமே அவன் அருளால இல்லை. அதனால கண்டிப்பாக இதை பார்க்குறவங்களுக்கும் சரி, இதை பற்றி கேட்குறவங்களுக்கும் சரி, இதை மற்றவர்களிடத்தில் நீங்கள் சொல்லுவதும் சரி, எல்லாமே வந்து ஒரு பாக்கியம் இருக்கணும். அதுவும் இந்த நவராத்திரியில் அம்பாளை பற்றி நம்ம பேசுறது, நாம் கேட்கறது, மற்றவர்களிடத்தில் நாம் அதை கொண்டு போய் சேர்க்கிறதுங்கிறது நம்ம வந்து பூர்வ ஜென்ம புண்ணியம் இருந்தால் மட்டுமே நமக்கு அது நடக்கும். அதுவும் திருமையச்சூர் மாதிரி ஒரு க்ஷேத்திரத்தில் ஒரு லலிதா சகஸ்ரநாமத்தை நாம் அங்கே பாராயணம் செய்வதும் சரி, இவங்க இந்த நவச்சண்டி ஹோமம் அதை கலந்துக்கிறதுலங்கிறது உண்மையிலேயே அவளுக்கு பூர்வ புண்ணிய சுகீர்த்தம் இருந்தால் மட்டுமே நடக்கும். இல்லைன்னா அது வந்து இப்போ நிறைய பேர் பக்கத்துல ஒரு தெருவில் ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு போனா கூட பிள்ளையார் மனசு வச்சாதான் முடியுமே தவிர நம்ம நினைச்சு எதுவுமே நடக்காது. அதனால இதில் பதிவு செய்தவர்கள், செய்ய இருக்கிறவர்கள், அங்கே சண்டி ஹோமத்துக்கு கல எல்லாருக்குமே ஒரு பாக்கியம் கண்டிப்பாக உண்டு. அந்த நவசண்டி ஹோமம்னும் பொழுது 9 விதமான பிரசாதங்கள் நம்ம சொல்லியிருக்கோம். என்னென்ன பிரசாதங்கள்னு ஒன்றன் பின் ஒன்றாக நம்ம சொல்லிடலாம். லலிதாம்பிகை சிலை நம்ம சொல்லிட்டோம், வலம்புரி சங்கம் நம்ம வந்து சொல்லிட்டோம், அதே போல பாலா திருபுர சுந்தரி அம்பாளினுடைய உருவம் பதித்த வெள்ளி நாணயத்தையும் நம்ம வந்து வழங்குறோம். அதுக்கப்புறம் மாங்கல்ய சரடு, திருமாங்கல்ய சரடு வந்து வழங்குறோம். பெண்களுக்கே அவங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரே விஷயம் நீண்ட ஆயுளோடு தீர்க்க சுமங்கலியா இருக்கணும் தான் நினைப்பாங்க. அந்த சுமங்கலிக்கு உரித்தான ரவிக்கை, அதன் பிறகு மஞ்சள் குங்குமம் இதையெல்லாம் வைத்துக் கொடுக்கின்றோம். அப்புறம் அந்த ஹோம பஸ்பம்,
அதுவுமே வந்து நம்ம வந்து வழங்குகின்றோம். அதுக்கப்புறம் வாகனம் ஓட்டக்கூடியவர்கள், இந்த காலகட்டத்தில் வாகனம் இல்லாமலும் கைபேசி இல்லாமல் யாருமே கிடையாது. அப்படி வாகனம் ஓட்டக்கூடியவர்கள் பத்திரமாக வீடு சென்று வரணும் அப்படின்றதுக்காக அந்த வாகனத்தில் கட்டக்கூடிய மங்கள துணி, அதுவுமே நம்ம வஸ்திரம், அதையுமே வந்து நம்ம வந்து கொடுக்குறோம். இப்படி 9 வகையான பொருட்களையுமே இந்த ஓமத்தில் வைத்து இறைவன் கிட்ட பிரார்த்தனை செய்து அதே போல ஆலயங்களுக்கு எடுத்து சென்று நம்மளுடைய பக்தர்களுக்காக கொடுக்க இருக்கிறோம். இத்தனை பொருட்களுமே ஒரு வீட்டிற்கு எவ்வளவு அவசியம் நினைக்கிறீங்க? இத்தனை பிரசாதங்களை நம்ம வந்து வழங்குறோம், 9ன்றதுனால 9 பிரசாதங்கள், அதை பற்றி சொல்லுங்க. இதுல ஒரே ஒரு விஷயம், இந்த பஸ்மம் சொன்னோம் இல்லையா, அது எவ்வளவு முக்கியம் சுவாமி. ஆமா, இப்ப நான் இன்னைக்கு வந்திருக்கறதுனால அதை தெரிஞ்சுக்கலான்ற ஆவல்ல நான் முதல்ல அதை கேட்டுட்டேன். ஏன்னா எந்த ஹோமத்துக்கு போனாலுமே முதல்ல அந்த பஸ்மம் கிடைக்காதா அப்படின்னு தான் இயங்கின்னு இருப்போம். ஸோ அதனால இன்னைக்கு எனக்காக கொஞ்சம் அதை ஃபர்ஸ்ட் சொல்லிடுப்போம். அதாவது அந்த பஸ்மம் ரக்ஷை அப்படின்னு பேர். ரக்ஷைனாலே காப்பது அப்படின்னு அர்த்தம். ரக்ஷைனா காப்பது அப்படின்னு அர்த்தம். நீங்கள் சொன்னேன் இல்லையா ஒரு பிரசாதம் என்னெல்லாம் அதில் இம்பார்ட்டன்ட். சாதாரண ஒரு பிரசாதம்ங்கிறது கையில் வச்சுக்கிறதே ஒரு பெரிய நம்மளுக்கு ஒரு பாக்கியம். அது வந்து ஒரு குங்குமமாக இருக்கலாம், மஞ்சளாக இருக்கலாம், மாமி சொன்ன மாதிரி பஸ்மமாக இருக்கலாம், வலம்புரி சங்கா இருக்கலாம், சுவாமி சிலையாக இருக்கலாம், ஒரு திருமங்கலி சரடாக இருக்கலாம், இல்லை அந்த வண்டியில் கட்டுற துணியாக இருக்கலாம். அந்த பகவத் பிரசாதம்ங்கிறது எவ்வளோ பெரிய விஷயங்கிறது இந்த சத்யநாராயண விரத கதையில் வரும். இந்த கதை வாசிக்கும் போது சொல்லுவா, கடைசியில் சொல்லுவா, இந்த பிரசாதத்தை உண்டு மகிழ்ந்து போனால் புண்ணியம் அப்படின்னு அந்த கதையில் வரும். அது 4வது சர்க்கத்துலேயோ 3வது சர்க்கத்துலேயோ வரும். அந்த லேடி, அந்த ஸ்திரீ வந்து அந்த பிரசாதத்தை உண்ண மறந்து விட்டாள், ஆனால் அதனால் ஒரு துன்பம் வரும்படி நடந்தது அப்படின்னு ஒரு கதையில் வரும். அந்த சத்தியான கதையில் இந்த பிரசாதத்தை நமக்கு வாங்கிண்டாலே அவ்வளோ பெரிய பாக்கியம், அம்பாளோட அனுகிரகம் அப்படியே பிரத்யக்ஷமாக நம்மளுக்கு கிடச்சி கொடுத்து அப்படின்னு அர்த்தம். இந்த பாக்யவந்தோ பிரசூயத அப்படின்னு மகாபாரத ஒரு ஸ்லோகம். நம்மளாம் பிறக்கும் போதே பாக்யவானாக பிறந்திருக்கோம், இதெல்லாம் பார்க்குறோம், இதை பற்றி பேசுகிறோம். நவராத்திரி சாதாரணமாக அம்பாளை நினைக்கிறதே பெரிய விஷயம். அம்பாளை பற்றி நம்ம 3 பேரும் பேசின்னு இருக்கோம். அம்பாளை பற்றி பூஜை பண்ணுறோம் இந்த நவராத்திரியில். சுமங்கலிகள்லாம் பார்க்குறோம் நம்ம, அதனால தான் ஆற்றுக்கு வந்து வெத்தலை பாக்கெல்லாம் கொடுக்குறது ஏன் அப்படிங்கிறதுலாம் ஆற்றுல எல்லாரும் சுமங்கலியெல்லாம் கூப்பிடுவோம், வெத்தலை பாக்கு கொடுக்குறோம். ஒரு இது அது என்ன ஏன் கொடுக்குறோன்னா இந்த தீர்க்க சோமங்கல்யம் இப்போ நீங்கள் கேட்ட இல்லையா, ஒரு ஸ்திரீகளுக்கே உண்டானது அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஆமாம். ஸோ அந்த ஸ்திரீகளுக்கே உண்டான ஒரு மாங்கல்ய சரடு, ஒரு மஞ்சள் குங்குமம், அந்த ரக்ஷைங்கிறது, ரக்ஷைங்கிறது நம்மளை காக்கக்கூடிய ஒரு இது, ஒரு கவச்சம்னு சொல்கிறோம் இல்லையா. இந்த கவச்சம்னா காக்கக்கூடியது, ரக்ஷைனா காக்கக்கூடியது. அந்த பஸ்மத்தை நெத்தியில் இட்டுண்டால் போகிறோம், உனக்கு அத்தனை வியாதியும் குணமாயிடும். ஆமாம், அதனால தான் இந்த பஸ்மங்கிற ரக்ஷை. அற்புதமாக வந்து ஆமாம். எனக்கு இன்னொன்று சுவாமி, இப்போ இந்த ஸ்கூல் போகிற பசங்களுக்கெல்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் 1ஆம் கிளாஸ் படிக்கிறதுங்களே எப்போ பார்த்தாலும் டிப்ரெஷன் டிப்ரெஷனுங்கிறதுங்க. இந்த டிப்ரெஷன் இருக்கிற வாழ்க்கெல்லாம் இந்த பஸ்மம் வந்து எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இந்த டிப்ரெஷன்லாம் இருக்கு. மனோவியாதி இருக்கிற வாழ்க்கை, மனோவியா அதான் இதை எப்போ பார்த்தாலும் எதையாவது சிந்தனை பண்ணிட்டே இருப்பாங்க. எதுக்கு சிந்தனை பண்ணுறோம் அவனுக்கும் தெரியாது என்ன, ஆனால் ஏதோ ஒரு சிந்தனை பண்ணி நன்றி. நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ குழந்தைகளையும் செல்ல கையில் வச்சுருந்தான். ஆமாம், என்ன கேட்டால் இந்த 11th 12th 9th இந்த படிக்கிற குழந்தைங்க கண்டிப்பாக இந்த பஸ்மத்தை வச்சுக்கிறது ரொம்ப வச்சுருந்தா ரொம்ப உத்தமம். அவளுக்கு ஒரு ரக்ஷ, ஒரு தீய சக்தி அண்டாது இருக்கும், நெகட்டிவே அண்டாது, பாசிட்டிவாவே இருக்கும் அவளுக்கு. வீட்லயே வந்து சுவாமி கும்பிட்டுட்டு வீட்லயே ஒரு வீட்ல பாத்தீங்கன்னா ஒரு விபூதிட்டு நம்ம வெளியில கிளம்புவோம் இல்லையா, அப்பவே நமக்கு ஒரு ஒரு எனர்ஜி இருக்கும் பொழுது, ஒரு எனர்ஜி, ஒரு மிகச்சிறந்த ஆலயத்தை. அதாவது நாங்க ஸ்கூல் படிக்கிற டைம்ல எல்லாம் விபூதி குங்குமம் கண்டிப்பா இட்டுதான் வெளியிலேயே இறங்கணும்னு ஒரு இது வச்சிருந்தாங்க. விபூதி இல்லாம போகக்கூடாது அப்படின்னு ஒரு ரூல்ஸ் இருந்தது. காலம் மாறி போய் எடுத்துக்கலாம். அதனால அதோட இம்பார்ட்டன்ஸ் நீங்க ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லணும் சுவாமி. அந்த விபூதி தான் நம்மளுக்கு ஒரு கால லட்சியா இருக்கும். ஆமா ஆமா, ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைங்க நெத்தி பாழ் நெத்தியா இருக்கிறது அவங்களுக்கு எத்தனை விதமான நெகட்டிவை அவளே இம்பை பண்ணிக்கிறா, அவளே வரவழிச்சுக்கிறா, அதனால அப்புறம் டிப்ரெஷன் ஏன் வராமல் இருக்கும் இல்லையா. அதனால இந்த ஹோமபஸ்மம்லாம் டெய்லி அந்த குழந்தைங்களுக்கு இந்த நைட்ல தூங்காமல் அழுதுண்டே இருக்குங்கிறப்ப அந்த மாதிரியான குழந்தைங்களுக்குலாம் இது ஒரு கவச்சம் மாதிரி. அதனாலதான் விபூதி மந்திரிக்கிறதுன்னு ஒரு ஆமா ஆமா சம்பிரதாயம் இருந்தது. ஆமா, என்ன ஏதாவது வந்திருக்கீங்க விபூதி வச்சுப்பா, ஏன்னா அதான் பஸ்மா ஒரு ஏதாவது கடிச்சு தடிச்சாலே உடனே. ஆமா ஆமா,
ஏதாவது கடிச்சுடுத்து ஏதாவது விஷப்பூச்சி கடிச்சா உடனே விபூதி வைப்பா சுண்ணாம்பு வைப்பா. அப்பெல்லாம் எங்க சுவாமி டாக்டர்கிட்ட எல்லாம் போன ஆத்துல அந்த விபூதியே எல்லாத்துக்குமே அந்த மந்திரமாவது நீரு இருக்கு. அது நல்ல தூக்கம் உறக்கம் இல்ல இல்ல கெட்ட கனவு வருது அப்படின்னாலும் அந்த விபூதி அந்த ரக்ஷையை இட்ட உடனேயே நமக்கு ஒரு நிம்மதியான ஆழ்ந்த உறக்கம் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அவ்வளவு ஒரு மந்திரமானதுதான் அந்த நீர். அது ரொம்ப அழகா வந்து சொல்லி இருந்தீங்க. அதே போல இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஹோமத்தினை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய சீரிய பணியை நம்மளுடைய ஸ்ரீ சங்கரா டிவி கையில எடுத்திருக்காங்க அப்படின்னும் பொழுது இது எவ்வளவு ஒரு நம்பிக்கையான ஒரு மிகச்சிறப்பான ஒரு விழா அப்படின்னே நம்ம வந்து இதை நிச்சயமா சொல்லலாம். வீட்டுல வயதானவர்களுக்கெல்லாம் இந்த ஹோமத்தை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கும். அவங்களுக்கு எல்லாம் இதுல பங்கெடுக்கணும். ஏன்னா அவங்களா இதனுடைய பலன்களை உணர்ந்தவர்கள். பெரியவங்களுக்கு தான் நிச்சயமா வந்து இந்த சிறப்புகள் தெரியும். பட் இப்ப இருக்கிற பசங்களுக்கெல்லாம் இது தெரியாம இருக்கலாம். பட் பெரியவாளுக்கெல்லாம் இவ்வளவு மாதிரி பெரியவாளுக்கெல்லாம் தெரியும். அப்போ வீட்டுல இருந்து பார்க்கும் பொழுது இந்த ஓமத்தினை பார்க்கும் பொழுது அவங்களுக்கான பலன் என்ன? நேர்ல வந்தாதான் இதற்கான பலன்களா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புவாங்க. வீட்டிலிருந்தே இந்த ஓமத்தினை நம்மளுடைய ஸ்ரீ சங்கரா டிவியின் மூலமாக பார்க்கிறாங்க அப்படின்னும் பொழுது அவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும்? பலன்கள் இருக்குமா இல்ல நேர்லதான் வரணுமா? நேர்ல வந்தா என்ன பலன் உண்டோ அதுல பார்த்தாலும் அதே பலன் தான். அதே பலன் தான். பாயிண்ட் பெர்சன்டேஜ் கூட கம்மி இல்லை. ஆமா, எப்படியா இருந்தாலும் நீங்க எல்லாம் சங்கல்பம் பண்ணும் போது பாத்துட்டு இருக்கிறவாளுக்கும் சேர்த்து தானே சங்கல்பம். ஒலி தானே, வேதமே ஒலியில தானே இருக்கு. இப்பதான் புஸ்தகங்கள்லாம் வந்திருக்கு. வேதமே ஒலி தானே, ஸ்ருதி ஸ்மிருதி தானே. அந்த ஒலி வந்து ஒரு காலத்துல இந்த இத்தனை வசதிகள் இல்ல, இப்போ இத்தனை வசதிகள் இருக்கும் இல்லையா. ஆனா ஆன்மீக பணியில ஸ்ரீ சங்கரா டிவி அவங்க பண்றக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து மக்களுக்கு ஒரு பெரிய சேவையா தான். ஆமா, அதனால இளைஞர்கள் இந்த ஸ்கூலுக்கு போற பசங்களாலையும் போக முடியாது. அதனால இளைஞர் சின்ன வயசுல இருக்கிறவங்களுக்கும் சரி பெரியவர்களுக்கும் சரி வேலை செய்யக்கூடியவங்களாக இருக்கட்டும், கண்ணெதிரே தெரியக்கூடியவங்க கண் பின்னே பார்க்கும்பொழுது வேற மாதிரி தெரியறாங்க. அப்படி சத்ருக்களிடம் இருந்து தம்மை காப்பாற்றி கொண்டு தன்னுடைய நிலையை நிறுத்திக் கொள்ளணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஓம பிரசாதம் வந்து எந்த அளவுக்கு பலன் தரும்மா நீங்க சொல்லுங்களேன். இதுல இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு சத்ருட்டிருந்து, இப்ப நம்ம பஸ்மம் சொன்னதுமே அதுதான். இந்த வலபுரி சங்க நீங்க ஆத்துல வச்சிருந்தாலுமே எந்த விதமான துர்சக்திகள் வராத அளவுக்கு அது பாதுகாக்கும். இந்த லலிதாம்பிகை நம்ம வீட்டுல இருந்தாலே நமக்கு செல்வ செழிப்பு இருக்கும். கண்டிப்பாக ஒரு திருஷ்டியிலிருந்து நம்மளை பாதுகாக்கக்கூடிய ஒரு இதுதான். மற்ற வஸ்துக்கள் அவ கொடுக்கக்கூடிய மஞ்சள் குங்குமம் அப்புறம் மற்ற ரக்ஷா சரடுகள் எல்லாமே வண்டி வாகனத்துக்குமே கொடுக்கறாளே அதுவுமே. ஆனால் சத்ரு உபாதைக்கே தானே இந்த நவசண்டி ஹோமம். அதுலயே அந்த வாக்கியம் சத்ருணாம் பயவர்தினி அப்படின்னு வருது. இப்போ நம்ம முன்னாடி காலத்துல எல்லாம் வேலைக்கு போற இடத்துலதான் சத்ரு இருக்கு. இப்ப ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கே சத்ரு தான். அதனால அதனால சத்ரு உபாதைகளுக்கு வந்து எல்லா இடத்துலயுமே சத்ரு வியாபிச்சிருக்கு. நீங்க வியாபார ஸ்தலமாக இருந்தாலுமே இதை தாராளமாக நம்ம அம்பாளையும் இந்த சங்கையும் வச்சுக்கலாம். அதனால வியாபார ஸ்தலம் ஸ்கூல்ல எஜுகேஷன்ல இருக்கிறவங்க. ஆமா, வாஸ்து சாஸ்திரப்படியே ஒரு ஸ்தலத்துல சங்கு இருக்கணும்னு இருக்கு. ஆமா, வாஸ்து சாஸ்திரப்படியே நீங்க வீடு கட்டுறீங்க அப்படின்னாக்க இந்த என்ட்ரன்ஸ்ல நிலப்படி இருக்கு இல்லையா, அதுல வந்து சங்க பிரதிஷ்ட பண்ணணும் இருக்கு. சங்க பிரதிஷ்டைன்னு அதுக்கு விதி எப்படி சுவாமி, நம்ம நிலக்கால் வைக்கிறதுக்கு முன்னாடி பூமியில இப்ப நம்ம இப்ப நிலக்கால் வைக்கும் போது நவரத்னால அந்த குழியில வைக்கிறோம்ல, சங்கம் வைக்கிறோம். அப்ப இந்த அளவுக்கு வைக்கலாமா சின்னதா வைக்கணும்? அந்த நீங்க என்ன இந்த சங்கே போறோம். முன்னாடி எல்லாம் மயான பூமியா இருந்த இடத்துல எல்லாமே இப்ப பிளாட் போட்டு வீடு கட்டின் இருக்கா. ஆமா, அப்ப அந்த மாதிரி வாழ்க்கெல்லாம் நம்ம அம்பாலும் அப்படி. அது மட்டும் இல்ல, இப்ப இந்த நவசண்டி ஹோமத்தின் மூலமாக எல்லா பலன்களையும் பற்றி பேசிட்டோம். நம்ம பாலா திருபுர சுந்தரி அம்பாள் அவங்கள பற்றியும் பேசணும். குழந்தை வரம் வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. பாலா வந்து படிப்புக்கு சரஸ்வதி யோகம் தானே அது, பாலா தான். அண்ட் என்ன, ஏன்னா எனக்கு பர்சனலாவே எக்ஸ்பீரியன்ஸ், என் பசங்கள்லாம் இன்னைக்கு நல்லா படிச்சு ஓரளவுக்கு நல்லா இருக்காங்கன்னா
அவங்கெல்லாம் சின்ன வயசுலேருந்தே பாலாவோட ஃபேன்ஸுன்னு சொல்லணும். அதனால் பாலா டாலர் இல்லாத என் பசங்களாம் போகவே மாட்டாங்க ஸ்கூலுக்கு. ஸோ படிக்கிற குழந்தைங்களுக்கு நான் அட்வைஸ் பண்ணுறது, நம்ம கொடுக்கக்கூடிய இந்த பால அது வந்து ரொம்பவுமே எஃபெக்டிவான ஒன்று. நான் கண்கூட நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு விஷயம், அந்த குழந்தைங்களுக்கு அந்த டாலர் இல்லைன்னா ஏதோ ஒன்று தொலைச்சிட்ட மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அதனால படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பால திரிபுர சுந்தரி கூடவே இருக்கணும். அதே போலதான் அந்த குழந்தை பாக்கியமும் கேட்டாங்க, வீட்டுல எந்த செல்வம் இல்லைனாலும் பரவாயில்ல, குழந்தை செல்வம் இல்லாதவர்கள் இயங்கக்கூடிய அந்த ஏக்கம் இருக்கே அது வந்து மனதை அவ்வளவு உருக்கிடும். அப்படிப்பட்டவர்களுக்காக இந்த ஓமம் வந்து எந்த அளவுக்கு பலன் தரக்கூடியதாக அமையும்மா? கண்டிப்பா, நாங்க ஜாதகத்தை எடுத்துன்னு வரவாளே 17 வருஷம் குழந்தை இல்ல, கல்யாணம் ஆகி எங்களுக்கு அந்த பிராப்தமே இல்லை, சொத்தெல்லாம் வித்து கூட ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் பண்ணவங்கெல்லாம் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் இல்லை. அதனால பாலாவோடைய அந்த கடைக்கன் பார்வைப்பட்டாலே அவங்க வீட்டில் ஒரு குட்டி பாலா கண்டிப்பாக வரும், அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. முதல்ல வந்து நமக்கு இப்போ நம்பிக்கை அப்படிங்கிறது இருக்கணும். ஏதோ இவங்க உட்காந்து 3 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க, ஏதோ நம்ம கேட்குறோங்கிறது இல்லாமல் அவன் மனசில் ஃபஸ்ட் அந்த நம்பிக்கை இருந்து அவங்க பண்ணாங்கன்னா மண்ணு கூட பொண்ணாகும். நம்பிக்கை தான் இல்லையா? சத்தியமே இல்லை. உண்மையிலே உங்கள் இருவரையுமே பார்த்த பிறகு இன்றைக்கு இந்த ஸ்ரீ சங்கரா டிவியின் மூலமாக இந்த நிகழ்ச்சியை ரசிச்சுட்டு இருக்க பக்தர்களுக்குள்ள கண்டிப்பா ஒரு நம்பிக்கை வந்து முளைத்திருக்கும், விதைத்திருக்கும், அது கூடிய விரைவே வந்து விருட்சமாக மாறும்ன்ற நம்பிக்கை. இன்றைக்கு இந்த அற்புதமான நிகழ்வை, இந்த நவசண்டி ஓமத்திற்காக நாம் துவங்கிய இந்த நிகழ்வை மிக சிறப்பா இருவருமே நடத்தி கொடுத்திருக்கீங்க. எத்தனையோ மக்களை நீங்க சந்திக்கிறீங்க, அவங்களுக்கு நீங்களுமே ஒரு அன்னை போல இருந்து நிறைய ஆலோசனைகளை கொடுக்கக்கூடிய நீங்களே இந்த நவசண்டி ஓமத்தினை பற்றிய சிறப்புகளை இங்க சொல்லியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம இதை தலைமை ஏற்று நடத்தக்கூடியவரே இங்க வந்து அமர்ந்திருக்கார் அப்படின்னு நினைக்கும் பொழுது ரொம்ப மகிழ்வா இருக்கு. உங்கள் இருவரையுமே ஸ்ரீ சங்கரா டிவியின் மூலமாக சந்தித்தது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. உங்கள் இருவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்து இன்னும் 9 நாட்கள் நம்ம நவராத்திரி போல இந்த 9 நாட்களும் இந்த நேரலையில மக்களிடம் கொண்டு போய் இந்த அற்புதமான நிகழ்வை நம்ம சேர்க்க இருக்கின்றோம். அதற்கு தொடர்ந்து உங்களுடைய உதவியையும் நாங்கள் வந்து நாடுகின்றோம். உங்கள் இருவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். நிச்சயமா வாய்த்தவமனைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் இந்த நிகழ்ச்சியை ரொம்ப அழகா தொகுத்த உனக்கும் மிக சிறப்பான நன்றி. நிறைவா பக்தர்களுக்காக நீங்க எதேனும் சொல்லணும்னா நீங்க கண்டிப்பா சொல்லலாம். இந்த டெய்லி பார்க்க போறோமே, அதனால தினம் தினம் இதை பற்றி நம்ம சொல்லலாம் இருக்காங்க. அதே போல இந்த ஹோமத்துல நீங்க பங்கெடுக்கணும் நினைச்சீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய அந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டு பதிவு செய்து கொள்ளுங்கள். நிச்சயமா இறைவனுடைய அருள், அது மட்டும் இல்லாமல் லலிதா சகஸ்ரநாமம் உருவாக்கப்பட்ட அந்த இடத்துல திருமையச்சூர்ல இது நடக்க போகுது அப்படின் பொழுது இதில் உங்களுடைய பங்களிப்பும் அவசியம். இறையருளை பெறுங்கள். ஸ்ரீ சங்கரா டிவியை தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.